வாயை நம்ம திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம்மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆபரணங்கள். ஒரு வசதியான குடும்பமாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் சரிதான், ஒரு நடுத்தரமான குடும்பமாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் பொருள் ஈட்டுவதிலே ரொம்ப ஆர்வம் அனைவருக்கும் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக ஆண்களை கடந்து பெண்களுக்கு இந்த ஆபரணங்கள் மீது, அது சாதாரண வெள்ளியாக இருந்தாலும் சரிதான், அல்லது உயர்ந்த முறையில் இருக்கக்கூடிய பிளாட்டினம் முறையிலும் சரிதான். ஸோ அந்த நகை ஆபரணங்களில் அதிகமான ஈடுபாடுகள் எல்லோருக்குமே இருக்கும். அப்போ இந்த வைர நகைகளாகட்டும், இல்லை வந்து வெள்ளியோ தங்கமோ, ஒரு வீட்டில் நிறைய இருக்கும், ஆனால் அவங்க டச் பண்ணிக்கவே மாட்டாங்க, வெறும் பாசி மணியாகவே போட்டுப்பாங்க. அதாவது இதில் எதுவுமே சேராத ஒரு பிளாஸ்டிக் மணியிலே நல்லா டிசைன் உண்டோ அதெல்லாம் போட்டுப்பாங்க. பட் அவங்க வீட்டில் எல்லா ஆபரணங்களும் இருக்கும். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதை வாங்கி போடுற தகுதி இருக்கா, இப்போ என்னாலுமே கூட அந்த மாதிரி டிசைனில் ஏதாவது வெள்ளி கவரிங் அந்த மாதிரி வாங்கி போட்டுப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் ஒருத்தரால் வசதி வாய்ப்புகள் இருந்த போதும் ஏன் வந்து அந்த ஆபரணங்களை போட்டுக்க முடியலை? என் வீட்டில் எல்லாமே இருக்குது சாமி, 10 கைக்கு 10 மோதிரம் இருக்குது, ஆனால் எனக்கு தான் போட்டுக்கிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறார். என் பொண்ணுக்கு எல்லாமே இருக்குது சாமி, அவன் போட்டுக்க மாட்டேங்கிறா, வேணான்றான். எங்களுக்கு எல்லாமே இருக்குது சாமி, ஆனாலும் வந்து அது எண்ணம் போக மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா இதே ஒரு ஏழை வீட்டில் குறைவாக இருந்தாலும் 10 வரையிலும் 10 அவங்க வந்து போட்டுக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே உங்களுடைய ஜாதகம் ஒரு காரணமாக அமையும். இது வந்து ஒரு ஜென்ரலான டாபிக், ஜென்ரலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பேசிக் வந்து ஜாதகம்தான். நீங்கள் வந்து சிக்கனமாக இருந்து ரெண்டாம் வீடு தனம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் ஜனாதிபதி வளப்பெற்றிருந்தாலும் நல்லா ஆபரணங்கள்லாம் வந்து சேரும். அதே இடத்த சனி பார்த்தாருனாக்கா அது ஒரு கஞ்சத்தனம், எடுத்து போட்டால் தேஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சனி வந்து கொஞ்சம் சிக்கனமானவர், அதை போட்டுக்குவோ செயல்படுத்துக்குவோ அல்லது என்ன அந்த மாதிரி ஆடம்பரமான எண்ணங்களை சனி தடுத்து விடுவார். இதுவே இந்த ரெண்டாவது வீட்டை சுக்கரனோ குருவோ பார்த்தா 10 மோதிரம் 10 வரலையும் 10 மோதிரம் போட்டிருப்பாங்க. 2 வெள்ளிலையாவது போட்டிருப்பாங்க, இல்லை பித்தளை மோதிரமாவது போட்டிருப்பாங்க, இல்லை காப்பர்லையாவது வாங்கி போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4வது வீடு 2வது வீட்டை வந்து நிச்சயமாக குருவோ சுக்கரனோ பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா அவங்க கை நிறைய மோதிரம் போட்டுண்டு, அது மாதிரி கவரிங் செயின்லாம் போட்டுண்டு. இதெல்லாம் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஆடை பிரியராக இருப்பார், நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிப்பீங்க, மேக்கப் நல்லா போட்டுப்பீங்க, இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகத்தை வைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆபரணங்கள் வெள்ளியோ தங்கமோ பிளாட்டினமோ வைரமோ ஏன் எல்லாராலையும் போட்டுக்க முடியல, இருந்தும் ஏன் போட்டுக்க முடியலைங்கிறது தான் கேள்வி. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக வைரம் உண்மையான வைரமா அப்படின்னு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன தான் பெரிய ஒரு பூத கண்ணாடி வச்சு லென்ஸை வச்சு கிட்டந்தை பார்த்தாலும் அதில் ஒரு நேரடியாக ஒரு கோடு தெரியும். அந்த கோடு வந்து ரெண்டு பக்கமும் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். சமயத்தில் அதில் அந்த கோடுகள் வளைஞ்சா மாதிரி பாம்பு வந்தா மாதிரி இருக்கும், அது வந்து நாகமுள்ள ஒரு வைரம். ஸோ அந்த வைரத்தை அணிஞ்சாங்கன்னா மேபி அவங்களுக்கு உயிருக்கே கூட ஆபத்துகள் வருவது உண்டு. அணிஞ்சாலே வைரத்தை வந்து அணிந்தாலே அந்த மாதிரிலாம், அது வந்து உண்மையான வைரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது
டிஃபிகல்ட்டு. ஆமாம், டூ டிஃபிகல்ட்டு. ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ இந்த வைர நகைகளை பர்மனெண்ட்டாக போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இது எங்கள் மாமியார் கொடுத்தது, எங்கள் மாமியாருக்கும் மாமியார் கொடுத்தது. அந்த காலத்தில் விற்கும்போது அந்த விஸ்வகர்மான்னு ஒருத்தர் இருந்தார், அந்த ஆசாரிகள் தான் அந்த விஷயத்தை எடுத்து போட்டு செய்தாங்க. அதை அறுக்கிறதுலேருந்து, பட்டை தீட்டத்துலேருந்து, அதை வடிவமைக்கிறதுலேருந்து, டிசைன் பண்ணுறதுலேருந்து. ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது. ஸோ நான் சொல்கிறது ஒரு 70-80-100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த விஸ்வகர்மா அந்த ஆசாரிகளுக்கு அது அது உண்மையான வைரமா, தோஷம் உள்ள வைரமா, தோஷம் இல்லாத வைரமா அப்படிங்கிற அந்த குல பாரம்பரியத்தில் அவங்களுக்கு வந்த நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது. இப்போது அந்த நாலேஜ் வந்து குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்குது. காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள்லாம் மிஷினை நம்பி தான் இருக்காங்க. யாரும் கையில் வந்து பட்டத்திட்டுறதோ விஷயத்தை பண்ணுறதோ கிடையாது. மேனுஃபேக்சரிங் அதிகமாக எடுத்து, டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, இவங்களாம் மிஷினை நம்பி போயிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம அவங்கள நம்பி அந்த கல்லை போட்டுக்கிறதுல பாதிப்புகள் அதிகம். அன்பு நேயர்களே, அப்போ வைரத்தை பொறுத்த வரையில் எங்கள் வீட்லேயும் வைரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வாங்கி வேணா வச்சுக்கலாமே தவிர, அதை வாங்கி போட்டுக்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள், ஆக்சிடெண்ட் ஆகிறதுலேருந்து, குடும்ப பிரிவுகள்லேருந்து, இதெல்லாம் அந்த வைரத்துக்கு ஒரு காரணம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இது வெள்ளிக்கோ தங்கத்துக்கோ பிளாட்டினத்துக்கோ இது கிடையாது. ஆனால் வைர நவரத்தனங்களுக்கு மட்டும் இது உண்டு. வைரம்னு கிடையாது, பவனமாகட்டும், கோமேதகமாகட்டும், புஷ்பராகமாகட்டும், மரகதமாகட்டும். ரெண்டாவது, இன்னைக்கு இது எல்லாம் ஒரிஜினல் இருக்கானா அதுவும் சொல்ல முடியாது. 100-120% டூப்ளிகேட். ஒரிஜினல் இருக்கானா, ஒரிஜினலை விட 5 times அது பளபளப்பாக இருக்கும். ஸோ அதில் நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு, ஜம்ஸாக வச்சு. ஸோ இந்த ரத்தினங்களை பொறுத்தவரையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏதோ கிடச்சது காசு இருக்குன்னு போய் வாங்கி போட்டுக்கிற விஷயம் கிடையாது. அதுவே பழைய காலத்து வைரம், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வைரம்னா அதை நீங்கள் தயவு செஞ்சு எந்த கஷ்டத்துக்கும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டி, இனி நீங்கள் 7 பிறப்பு எடுத்து வந்தாலும் இதுதான் நீங்கள் வாங்க முடியாது. 7 பிறப்பை எடுத்து எடுத்து நீங்கள் வந்தாலும் அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த ஒரிஜினாலிட்டியான வைரத்தை உங்களால் பெற முடியாது. அன்பு நேயர்களே, எந்த கஷ்டத்துலையும் அதை கொடுத்துடாதீங்க, கவனமாக வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட். நான் காரணம் சொல்லிட்டேன், சில பேருக்கு ஜாதக அமைப்பு பிரகாரம் சனியோ குரு, சனி இருந்தார்னாக்கா எல்லா ஆபரணங்களும் இருந்தாலும் சனி பார்த்தால் அல்லது கேது பார்த்தால், எதா 2வது பாவத்தையோ 4வது பாவத்தையோ பார்த்தால் உங்களுக்கு என்ன தோணாதுங்க, நாகை ஆபரணங்கள் தலை சீவிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும், பவுடர் போட்டணும்னே தோணாது, சிம்பிளாக இருந்துட்டு போயிடுவாங்க. அதுவே சுக்கரனோ குருவோ பார்த்தால், ராகு பார்த்தால் அதில் அபரிமிதமான ஆசைகள் ஏற்படும். கர்நாடக முன்னணி பண்ணனா 1/2 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும் அவங்க முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு. அதே போல தான் தங்கம் வெள்ளி, இந்த தங்கம் வெள்ளி நகைகளை பொறுத்தவரையில் பசங்களுக்கு நம்ம வெள்ளி நகைகளை போடுறோம், போட்டாக்கா அவங்க இமீடியட்டாக தொலைச்சிடுறாங்கன்னா அது ஒரு ஜாதக அமைப்பு. இன்றைக்கி ஒரு வெள்ளித்தோடு வாங்கி கொடுப்பீங்க, இல்லை வெள்ளி குலுசு வாங்கி கொடுப்பீங்க, 4வது நாள் அதை தொலைச்சிடுவாங்க. அப்போ அடுத்த பொருள் வாங்கி உள்ளே வைப்போம், அது அவங்க ஜாதக கருமா, அவங்க அவங்களுடைய பழக்கம் அப்படி தான். அதே போல தான் பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய தங்க நகைகளும் அப்படித்தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி தொலைக்கக்கூடிய ஜாதக கருமா உடையவங்களுக்கு உரிய பருவ காலங்கள் அல்லது அந்த தசாபுத்தி மாறும் வரை காத்திருந்து அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் கொடுக்கறது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அன்பு நேயர்களே, சரி, இதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து தங்க ஆபரணங்கள், தங்க ஆபரணங்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே அது வந்து ஒரு ஆட்கொல்லி நோய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பரம ஏழைக்கும் அதே போல மாபெரும் செல்வந்தருக்கும் இந்த தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம்,
ஆசை அபரிமிதமானதாக இருக்கும். ஸோ அதுக்காகவே அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அணிகலனாக வெள்ளி கூட சில பேருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது. ஆனால் இந்த தங்க நகைகளை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் உகந்ததாக அது அமைந்து விடுகிறது. அப்போ இது யாரெல்லாம் போட்டுப்பாங்க, யாரெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் தான் பேசும். உங்கள் ஜாதகம் யாருக்கு ஒத்துக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும், யாருக்கு அக்செப்ட் பண்ணிக்காது, யாருக்கு இது ஃபேவரபுளாக இருக்கும், யாருக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும், இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நாம் முடிவு செய்ய முடியும். அதே போல் இந்த ஆபரண அணிகலன்கள் அணிந்து கொள்வதனாலே அந்த ஜாதகருக்கு ஒரு பலன் சேருமா, ஒரு சப்போர்ட் இருக்குமா, ஒரு ஜாதக சப்போர்ட்டோ டைம் சப்போர்ட்டோ அது வந்து கூடுதலாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நாம் அங்கே பார்க்கணும். இல்லை இல்லாத போடுறதால ஏதேனும் திருஷ்டி சம்மந்தப்பட்டது, போட்டி பொறாமைகள் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி ஏதாவது எதிர்வினைகள் வரக்கூடியதாக இருக்குமா, இப்படி இந்த ரெண்டு விஷயத்தையுமே என்ன கூட நம்ம அங்கே அப்ளை பண்ணி அதையும் நாங்கள் நாம் வந்து சிந்தித்து தான் செயல்பட வேண்டும். ஆகையினால ஒரு குடும்பத்தில் வெள்ளியோ தங்கமோ வைரமோ எதை அணிவதாக இருந்தாலும் சற்று நிதானமாக சிந்தித்து இது நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு உங்கள் ஜாதக பிரகாரம் ஒரு அனலைஸ் பண்ணி, அது நியூமராலஜியான பரவாயில்ல, ஜம்மாலஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ ஒரு அட்வைஸ் பிரகாரம் அதை போகிறது போட்டு கேட்டு போகிறது பிரகாரம் தான் உங்களுக்கு நன்மை நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.